ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னக்கூடை ஐடியாஸ் சேனல். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் கட்டாயம் வளர்க்க வேண்டிய மூலிகை தாவரங்கள் என்னென்ன மற்றும் அதன் பயன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம வீட்டில் எவ்வளவு செடிகள் இருக்கலாம், ஆனால் அதை அழகுக்காக வச்சுருக்கோமே தவிர அதன் பயன்கள் என்னென்னு முழுசாக யாருக்குமே தெரியாது. வீட்டில் கட்டாயம் வளர்க்க வேண்டிய சில செடிகளும் அதன் பயன்களையும் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நாம் பார்க்க போகிறோம். துளசி. துளசி இலையை தினமும் சாப்பிட்டு வந்தால் குடல், வயிறு, வாய் தொடர்பான பிரச்சனைகள் வராது, செரிமானம் அதிகரிக்கும். துளசி ஊற வைத்த நீரை பருகி வந்தால் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கலாம். உடலில் உள்ள துர்நாற்றத்தை நீக்க முன்தினமே நீரில் துளசி இலைகளை போட்டு குளித்தால் உடல் புத்துணர்ச்சி பெறும். துளசி இலைக்கு மன இறுக்கம், நரம்பு கோளாறு, ஞாபக சக்தியின்மை, ஆஸ்துமா, இருமல் மற்றும் தொண்டை நோய்களை உடனுக்குடன் குணமாக்கும் சக்தி கொண்டது. திருநீற்று பச்சிலை. நுகர்ந்தாலே பல நோய் தீரும் திருநீற்று பச்சிலை. திருநீற்று பச்சிலை சாறுடன் சிறிது தேன் கலந்து உண்டு வர மார்பு வலி, இருமல், வயிற்றுவாயு பிரச்சனைகள் குணமாகும். நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும். காது வலிக்கு திருநீற்று பச்சிலை சாறு சிறிதளவு விட வலி குணமாகும். நித்திய கல்யாணி. மனிதனின் இன்றைய சவாலான ஒரு நோய்தான் சர்க்கரை நோய். அதன் அளவை வெகுவாக குறைக்கும் தன்மை நித்திய கல்யாணி செடிக்கு உண்டு. புற்றுநோய்க்கு அருமருந்தாக அமைகிறது. உயர் இரத்த அளவை குறைக்கிறது. பிரண்டை. அடிப்பட்ட வீக்கம், சுளுக்கு, பிடிப்பு, வலி போக்க உதவுகிறது. மூளை நரம்புகளை பலப்படுத்தும். எலும்பை வலுப்படுத்தும். ஈறுகளில் இரத்த கசிவை சரி செய்யும். வாய்வு செரிமானம் போக்கும். இதயம் காக்கும். சுண்டைக்காய். உடலில் உள்ள கிருமிகளை அழிப்பது, கொழுப்பை கரைப்பது, நீரிழிவு, இதய நோய் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. விட்டமின் ஏ, சி, இ இதில் உள்ளது. இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. இரும்பு சத்து கொண்டது இந்த சுண்டைக்காய். கற்பூரவள்ளி. குளிர்காலத்தில் வரும் சுவாச பிரச்சனைகளான சளி, இருமல், ஜலதோஷம், மூக்கடைப்பு மற்றும் சைனஸ் நீங்கும். தோலில் ஏற்படும் படை, சொறி, அரிப்பு மற்றும் நுண்கிருமி தொற்று நீங்க உதவுகிறது இந்த கற்பூரவள்ளி. கற்றாழை. கற்றாழை சாறு உடல் எடையை குறைக்க உதவுகிறது. மாதவிடாய் கோளாறு, மலச்சிக்கலை தீர்க்க உதவுகிறது. உடல் உஷ்ணம் மற்றும் வயிற்று கோளாறுகள் சரியாகும். சருமம் பொலிவாகும். வெற்றிலை. உடலில் நீர் ஏற்றம், தலையில் நீர் ஏற்றம், தலை பாரம் சரியாகும். உணவு செரிமானம், மந்தம், வயிற்றுவலி, வயிற்று உப்பசம் சரியாகும். வறட்டு இருமலை சரியாக்கும் இந்த வெற்றிலை. புதினா. செரியாமை மற்றும் இருமலை போக்கும். பித்தம் மற்றும் கொழுப்பை கரைத்து உடல் எடையை குறைக்கும். பல் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும். மாதவிடாய் பிரச்சனைகள் சரியாகும். வாய் நாற்றம் மற்றும் வாந்தியை கட்டுப்படுத்தும். நரம்பு தளர்ச்சி, சிறுநீர் பிரச்சனை, ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தும் இந்த புதினா. நொச்சி. பால்வினை நோய்களை கட்டுப்படுத்தும். நோய் கிருமிகளை அழிக்கும். வீக்கம் மற்றும் மூட்டு வலி போக்கும். மூக்கடைப்பினை போக்கும். கொசு விரட்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த நொச்சி செடி. மணத்தக்காளி. சரும நோய் வராமல் தடுக்கிறது. விட்டமின் இடி இதில் அதிகம் உள்ளது. வயிற்றுப்புண் சரியாகும். இருமல் மற்றும் வயிற்றுப்போக்கை குறைக்க உதவுகிறது. உடலில் கெட்ட நீரை வெளியேற்றும். காயை வற்றல் செய்து வத்த குழம்பு செய்யலாம். சுவையாக இருக்கும். செம்பருத்தி. முடி வளர்ச்சி, நரைமுடி பிரச்சனைகளுக்கு தீர்வு. சிறுநீர் எரிச்சல், மாதவிடாய் பிரச்சனை மற்றும் இருமலை போக்கும். பேன் தொல்லை நீங்கும். இதய நோயை கட்டுப்படுத்தவும் இரும்பு சத்தை அதிகரிக்கவும் பயன்படுகிறது இந்த செம்பருத்தி. இந்த செடிகள் இல்லாமல் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த 12 வகையான மூலிகை செடிகள் வீட்டில் வளர்ப்பது சுலபம்தான். மூலிகை செடிகளை வளர்த்து உடல் ஆரோக்கியத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.